ஹலோ எவ்ரிவான், நான் இப்போ வந்து எக் புட்டிங் பண்ண போறேன். இது வந்து பால், பால் 1 கப் எடுத்துக்கணும். கத்திரி எக், 2 எக்ஸ், 2 எக்ஸ் எடுத்துக்கணும். இங்க நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சுகர், நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சுகர். எவ்வளவு என்ன எடுத்துக்கலாம்? பெப்பர், பெப்பர், ஜீரகம், ஜீரகம், அப்புறமா கொஞ்சோண்டு ஏலக்காய். ஏலக்காய் இப்ப எல்லாமே சொன்னது, நாங்க பாதம் மிக்ஸ் பண்ண போறோம். இப்ப வந்து எக் உடைச்சு முடிச்சிட்டோம். இப்ப வந்து கலக்க போறோம். கலக்க ஓகே ஆகமா. இப்ப வந்து நாங்க நாக் சக்கரை போட போறோம். இப்ப வந்து மிக்ஸ் பண்ண போறோம். நல்லா கரையிற வரைக்கும் பண்ண போறோம். இன்னும் கொஞ்சம் ஜீரகம், இது பெப்பர், கொஞ்சோண்டு போட்டுக்கணும். ஏலக்காய் போட்டுக்கணும் கொஞ்சோண்டு. மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணு, மிக்ஸ் பண்ணு, நல்லா ஸ்பீடா மிக்ஸ் பண்ணாதான் மிக்ஸ் ஆகும். கூட நான் மிக்ஸ் பண்ணு. எவ்வளவு வேணுமோ பால் ஆட் பண்ணணும். எவ்வளவு வேணும் பால் ஆட் பண்ணி? 2x-க்கு 1 கப். 2x-க்கு 1 கப். கேளு துணி தாங்க. இது வந்து இட்லி தக்கல எடுத்து வைக்க போறேன். வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. 15 minutes ஆகணும். அல்லேலூயா. இப்போ நான் செஞ்சு வச்சிருக்கறதே இப்போ வந்து அந்த எக் புட்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் தங்கச்சி பாப்பாக்கு தர போகிறோம். வேலி பாப்பாக்கு பண்ணதில் நான் தங்கச்சிக்கு கொடுக்க போகிறேன். வரப்பட்டு வந்து நான் பண்றேன். நான் இப்ப சாப்பிட போறேன். நல்லா கேட்டேன். இந்த டேஸ்ட் நல்லா இருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.